இங்க பாருங்க, என்னோட பீட்டா பிஷ் வந்து ஃபீமேல எவ்வளவு வந்து எக் வச்சிருக்கு பாருங்க. நீ 2 டேஸ் ஆகுது, எக் வச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபீமேல் பிஷ்ஷ வந்து என்ன பண்ணுதுன்னா மேல் பிஷ் அடிக்குது. அதனால நான் மேல் பிஷ் எல்லாமே எடுத்துட்டேன், ஃபீமேல் பிஷ் எல்லாமே எடுத்துட்டேன். ஃபீமேல் பிஷ் எடுத்த உடனே இந்த முட்டையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் எப்படி போய் அங்கே வைக்கிறது பாருங்க. எல்லாத்தையுமே எவ்வளோ தரம் வச்சிருக்க பாருங்க, அந்த பேப்பர் ஷீட்டில் வச்சிருக்க பாருங்க எவ்வளோ எக் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து இன்னைக்கு 2 டேஸ் ஆகுது, இன்னைக்கு 2 டேஸ் அவரை எடுத்துன்னு போய் அந்த பேப்பருக்குள்ளே வைக்கும். அதை நான் பார்த்துனதுனால அதை வைக்க மாட்டேன். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு அதில் எவ்வளோ ஃபுட் இருக்குது, எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் சாப்பிடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெட்ஸ் எடுத்து போய் சேர்த்து வச்சுருக்கு பாருங்க. நீங்கள் பீட்டா ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ப்ரீடிங் விட்றீங்கன்னா அதில் ஒரு பாலிட்டிக் கவரு, 2 மணி பிளான்ட்டு அந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அழகாக வந்து எக்கை ஃபுல்லாகவே எடுத்துக்கோ. அது எதில் எக்கை சேர்க்குமோ அதில்